வணக்கம் தமிழே. இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெற்றோர்களை கவனிக்க மறுத்தால் சிறை தண்டனையா? கண்டிப்பாக சிறை தண்டனை தாங்க. எந்த சட்டத்துக்கு கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதியோர் பராமரிப்பு நலச்சட்டம் 2007 மற்றும் தமிழ்நாடு முதியோர் பராமரிப்பு நல பிரிவு 2009 கீழ் இது ஒரு தவறு அப்படின்னு சொல்கிறாங்க. கவனிக்க மறுத்தானா பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லைங்க. அந்த முதியோர்களுக்கு வந்து ஒரு சாப்பாடு, அவங்களுக்குரிய மெடிக்கல் செலவு, இதைத்தான் கவனிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா, இதை கூட பண்ணலைன்னா நம்ம பிறந்ததுக்கு ஒரு அர்த்தமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் இதை ஒரு சில பேர் பண்ணாதனால தான் இதையே ஒரு சட்டமாக போட்டு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி நீங்கள் வந்து எங்களை கவனிக்கலன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன விதமான தீர்ப்பு கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிள்ளைகள் வந்து பெற்றோர்களுக்கு மாதம் 10,000 ரூபாய் வரை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் அவங்க கொடுக்கலை, அந்த 10,000 மாதம் அவங்க கொடுக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணால் குறைஞ்சது 3 மாதத்துலேருந்து அதிகப்படியான சிறை தண்டனை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா, முதியவர்கள் வந்து தன்னோட பிள்ளைகளுக்கு மேல மட்டும்தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கிடையாது. உதாரணத்துக்கு நான் இப்போ பின்னாடி வர சொல்ல போகிற எல்லார் மேலேயும் முதியவர்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். தன்னுடைய சொத்து போய் சேர வேண்டிய பேரன் பேத்திகள், அவர்கள் மீது முதியவர்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லை, ஒரு சில பேர் வந்து தத்தெடுத்து வளர்த்துருப்பாங்க இல்லையா, அந்த பிள்ளைகள் மீதும் அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து பிள்ளைகள் இருக்க மாட்டாங்க, அவங்களோட சொத்து வந்து வேற யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உயிர் எழுதி வச்சிருப்பாங்க, அவங்களே பராமரிக்கலைனாலும் அவங்க மீத கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். இது தெரியாத விஷயம்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல சட்ட சம்பந்தமான வீடியோஸ் வேணும்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சட்டம் அறிவோம், தெளிவு பெறுவோம்.